हेलो फ्रेंड्स இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு மைதா வச்சு எப்படி முறுக்கு சுடலாம்னு பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து இட்லி பாத்திரத்துல வந்து இப்படி நாலு துண்டா வெட்டி போட்டுருக்கேன் வேக வைக்கிறதுக்காக அதுக்கு மேல உள்ள தட்டல வந்து நானு 4 ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் வந்து மைதா மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து இப்ப வந்து நம்ம வந்து வேக வைக்க போறோம் और अंजु निम्सम वेग वो अंजु निम्सम वर्दम वो पदर उ नाटा वंदर इत पद वो नहीं इकम इतना वे पात्र वो नम्बर मतलब कॉर्नफ्लोर मैं आड पाकल அப்புறம் கொஞ்சோண்டு காயப்பொடி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதெல்லாத்தையும் வந்து நல்லா mix பண்ணிக்கலாம் ஒரு சிட்டிகை சோடா உப்பு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் mix பண்ணிக்கலாம் கடைசியா வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து இதல வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து வந்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல அந்த பதத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த மாவை வந்து பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணுங்க இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்கலாம் இப்போ இது வந்து முறுக்கு சுத்துறதுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு அடுத்து முறுக்கு எப்படி சுத்தலாம்னு பார்க்கலாம் நல்ல சூடாயிருச்சு பாத்திரம் நல்ல சூடானதுக்கு அப்புறம் வந்து நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் இந்த மாதிரி கரண்டில வந்து நீங்க சுத்தி எடுத்துக்கோங்க அப்ப வந்து ரொம்ப ஈஸியா வரும் நல்லா பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இத எடுத்துறலாம் இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்குமே சுத்திக்கலாம் நம்மளோட முறுக்கு பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு